வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது செவ்வாழை மரம். எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது, அதாவது இது வந்து ரொம்ப ஹைட்டாக வருதுன்ட்டு குழி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி அதுக்கு போகிற மாதிரி பைப் லைன் கொடுத்துருக்கோம். நான் வந்து இதில் ஒரு 6-7 பக்கக்கன்றுகளை எடுத்துட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பக்கக்கன்னாக இருக்குது ஒரு கன்று. அதையும் நமக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சிறுசாக இருக்கையிலே கட் பண்ணிட்டோம்னா மரத்துக்கு எந்த டேமேஜும் ஆகாது, மரம் அது பாட்டுக்கு வேறு பிடிச்சிக்கும். பெருசாக எடுத்தோம்னா தான், பெருசாக எடுக்கிறோம்னா யாராச்சும் தேவையான எடுத்து கொடுக்கலாம். சிறுசுலேயே எடுத்தோம்னா, சிறுசுலேயே எடுக்கும்போது நாம் அதை எடுத்துடலாம். அது நீ அதுக்கப்புறம் தளைஞ்சு வராது, இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னாலே அதுக்கப்புறம் நீ தளைஞ்சு வராது. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு இப்படி சுத்தமாக கட் பண்ணிவிட்டோம்னாலே நீ தளைஞ்சு வராது. இதில் வந்து இதனால் வந்து எந்த வேரும் பாதிக்கப்படாது. நான் இந்த மாதிரி ஒரு 2-3 கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இப்போ கட் பண்ணுது, அது இல்லாமல் இங்கே ஒன்று இதை அன்றைக்கே கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒன்று சிறுசாக வருது, அது என்ன கூட இப்போவே கட் பண்ணி விட்டுலாம். இப்படி கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் தளைஞ்சு வராது. அந்த சைடு அதே மாதிரி ஒன்று கட் பண்ணியிருக்கேன், அதையும் கட்டுறேன். இந்த இடத்துல வந்து கட் பண்ணேன், கட் பண்ணது கூட இங்கேயே கிடக்குது பக்கத்துலேயே. இங்கே பாருங்கள், இப்படி சிறுசாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வேறோ எந்த பாதிப்புமே வராது, அதில் தலையிறதும் தலையாது, வளர்ந்து வராது, நமக்கும் வேலை ஈஸியாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிறுசாக இருக்கும்போதே கட் பண்ணி விட்டுருங்க. பெருசானதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். இது நானே பக்கம் நிறைய விட்டு வச்சுருந்து இப்போ அந்த வாழையில் வெறும் 3-3 சிப் மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப சின்ன தாராக இருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லா பக்கமே எடுத்துவிட்டு தேவையானது மட்டும், அதாவது விளைவிக்கிறவங்க எல்லாருமே, தோட்டத்தில் விளைவிக்கிறவங்க எல்லாருமே மரத்துக்கு ஒன்று தான் விடுவாங்க. நம்ம வந்து ஒரு மரம் தான் வச்சுருக்கோம், அதாவது 1-2 தான் வச்சுருக்கோம். அதில் நம்ம எல்லாத்தையும் எடுக்க சொன்னால் நமக்கு இவ்வளோ நாள் வளர்த்திட்டு எல்லாமே எடுக்கிறதுக்கு மனசு வராது. அதனால் 1, 2, 3, 4 அந்த பக்கம் 5 இந்த மாதிரி விட்டுருக்கேன், 4 பக்கம் விட்டுருக்கேன். மீதி எல்லாமே ஒன்று மட்டும் பொட தள்ளிடுச்சு, 6 தார் வந்துருச்சு. மீதி எல்லாமே இன்னும் ஒரு 3 மரம் இன்னும் தாரே வரல. இருந்தாலும் நமக்கு சுத்தமாக எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மனசு வராது, அதுக்காக நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். தண்ணி நீட்டாக போய்க்கும், கச்ச கச்சனும் இருக்காது. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Thank you, friends.